வெல்கம் டு வில்லே குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிளா செய்யற வடைகறி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் 250 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊறணும், 1 ஹவர் ஊறணும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு இது வச்சுருக்கேன். வாங்க இப்போ செய்முறை பார்க்கலாம். இங்கே நான் ஊற வச்சோம் இல்லைங்களா, 1 மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து விடுறேன். மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இட்லி குண்டா, அதில் நான் கீழ்த்தட்டில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மேல் தட்டில் நான் வந்து எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து இட்லி போல் உருண்டை உருண்டையாக வைக்கிறேன். பாருங்கள், அந்த அரைச்ச பருப்பை எடுத்து வைக்கிறேன். ஆவி காமிக்கணும். இந்த இப்போ நான் 6 இது வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் விடணும். இட்லி வேகுது இல்லைங்களா, அந்த டைம் அளவுக்கு இதுவும் வேகணும். க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சுட்டு இப்போ வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஆறணும். இப்போ அந்த 6 வடை மாதிரி ஆவி காமிச்சோம் இல்லைங்களா, அது பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஆறி வரணும், அதான் ஆறணும். ஏன்னா சூட்டோடு நம்ம இப்போ செய்ய முடியாது. இப்போ ஒரு கடாய் வச்சு ஸ்பைசஸ்லாம் மசாலா சாமானும் சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்து விடணும். வெங்காயம் நான் சன்னமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 வெங்காயம் அதை சேர்த்து விடுறேன் பாருங்கள். வடகறிக்கு நீல வாக்கில் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி வைக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். இது மாதிரி வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கீனி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து விடுறேன். சேர்த்து விட்டுட்டு வதக்குறேன். வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்து விடணும். தக்காளி வந்து கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா புளிப்பு வந்துடும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். தக்காளி சும்மா 1 தக்காளி போட்டால் போதும். இப்போ 1 தக்காளியும் மல்லித்தழை கறிவேப்பிலை சேர்த்து விட்டு வதக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. இப்போ நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும், தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இது மாதிரி நம்ம வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் வதக்கணும். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் சேர்த்து விடணும். கடலைப்பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணியை சேர்த்து விடணும் நம்மளுக்கு. அதனால் வந்து வடகறி திக்னஸ் கிடைக்கும். அதனால் அந்த தண்ணியை சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கணும், மூடி வச்சுட்டு கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும்.
இப்போ கொதி வருது பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த வடை மாதிரி ஆவி காமிச்சு, அதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து கையில் மசிச்சு போடணும், தூள் தூளாக்கி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வடைகறி வந்து நல்லா நல்லா எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம நான் எப்படி மசிச்சு போடுறேன் பாருங்கள், அது சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணும்போதே கரெக்டாக உதிர்ந்து விழும். இப்போ நான் எல்லா உருண்டையும் இதில் சேர்த்து வெட்டிட்டேன் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ நல்லா திக்கான பதத்துக்கு வரும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நம்ம இது ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சால் தான் நம்மளுக்கு ஆறின பிறகு கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் வரும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விடுறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் சேர்க்கலனாலும் நல்லதாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான வடைகறி ரெடி. ஒரு பிளேட்டில் இட்லி வச்சு ஒரு பவுலில் நான் வடைகறி வச்சு வச்சுருக்கேன். இது இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே செட் ஆகும். தோசைக்கும் இந்த வடைகறி நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.